ஸோ இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் கப்பல் தளத்தில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாமே மத்திய அரசோட வேலை. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிரிவுகளின் கீழ் அந்த ஜாப் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 51 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணணும். தென் ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் காப்பியை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு இவங்க சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இந்த ஜாப்புக்கு ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணக்கூடிய கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/5/2020 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலத்தையும் சேர்ந்த ஆண் பெண் இருபாளருமே தாராளமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதனுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம போய் பார்ப்போம். ஸோ இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை வந்து ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் போடக்கூடிய வீடியோ வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பிரிவுகளின் கீழே வேகன்சி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. டிசைனர் கிரேட் 4 மெக்கானிக்கலில் 10 வேகன்சி, டிசைனர் கிரேட் 4 எலக்ட்ரிக்கலில் 3 வேகன்சி, ஜூனியர் சூப்பர்வைசர் கிரேடு 3 மெக்கானிக்கலில் 7 வேகன்சி, ஜூனியர் சூப்பர்வைசர் கிரேடு 3 எலக்ட்ரிக்கலில் 9 வேகன்சி, ஜூனியர் சூப்பர்வைசர் கிரேடு 3 சிவிலில் 7 வேகன்சி, ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் கிரேடு 5 9 வேகன்சி, ஜூனியர் ஃபயர் இன்ஸ்பெக்டர் கிரேடு 4 4 வேகன்சி, டிரைவர் கிரேடு 5 வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 51 காலி பணியிடங்கள் 8 பிரிவுகளின் கீழே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். ஸோ டிசைனர் கிரேடு 4 மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 28 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ ஃபுல் டைம் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அல்லது மேரின் இன்ஜினியரிங் வச்சு வந்து ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குறைந்தது 60% வந்து மார்க் எடுத்திருக்கணும். ஆட்டோகேட், ட்ரிபோன், கேட்டியா, ஸோ இந்த இதில் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸிங் வந்து முடிச்சிருக்கணும். குறைந்தது ஒரு வருஷம் வந்து அனுபவம் கேட்டிருக்காங்க. டிசைனர் கிரேட் 4 எலக்ட்ரிக்கலுக்கு 28 வயசுக்குள்ள இருக்கணும். ஃபுல் டைம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சவங்க ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 60% வந்து மார்க் எடுத்திருக்கணும். ஆட்டோகேட், ட்ரிபோன், கேட்டியா, ஸோ இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸிங் வந்து முடிச்சிருக்கணும். குறைந்தது ஒரு வருஷம் வந்து அனுபவம் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சூப்பர்வைசர் மெக்கானிக்கல் 28 வயசுக்குள்ள இருக்கணும். ஃபுல் டைம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அல்லது மெக்கானிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அல்லது மேரின் இன்ஜினியரிங் வச்சு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 60% மார்க் எடுத்திருக்கணும். 4 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் 28 வயசுக்குள்ள இருக்கணும். டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சவங்க ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 60% வந்து மார்க் எடுத்திருக்கணும். குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவில் பில்டிங்கில் 4 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சூப்பர்வைசர் சிவில் 28 வயசுக்குள்ள இருக்கணும். ஃபுல் டைம் டிப்ளமோ இன் சிவில் அல்லது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அல்லது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 60% மார்க் எடுத்திருக்கணும். ஸோ 4 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். 60% வந்து மார்க் எடுத்திருக்கணும். டைப் ரைட்டிங் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் முடிச்சிருக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் லோயர் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஃபயர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ள இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இதோட சேர்த்து சப் ஆஃபீஸர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். குறைந்தது 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிரைவர் கிரேட் 5 வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ 10th முடிச்சிருக்கணும். இதோட சேர்த்து நீங்கள் வந்து லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் நீங்கள் வந்து வச்சிருக்கணும். குறைந்தது 2 வருஷம் வந்து அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 200 சொல்லியிருக்கிறாங்க. இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. இந்த 200 ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி எடுத்து அனுப்பணும். ஸோ டிடி எடுக்க வேண்டிய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஸ்விப்பர் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமில் விசாகப்பட்டினத்தில் மாற்றக்கூடிய ஒரு டிடி வந்து எடுக்கணும். ஸோ இந்த டிடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க, போஸ்ட் கோடு, டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே உங்களுடைய டிடிக்கு பின்னாடி வந்து எழுதணும். ஸோ இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் காப்பியை ப்ரிண்ட் அவுட் எடுத்துருக்கேன். ஸோ அதோட சேர்த்து நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய டிடி ஒரிஜினல் டிடியோட அந்த ஒரிஜினல் டிடி நீங்கள் சேர்த்து வச்சு அனுப்பணும். ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து படித்து பார்த்துங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போஸ்டல் மூலியமாக அல்லது கொரியர் மூலியமாக சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இதோடைய அட்மிட் கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆஃபீஸ் வெப்சைட்டில் நீங்கள் போய் டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜாப்புக்கு நான் ஆன்லைன் கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்னால எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 7th May வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் சேர வேண்டிய கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 May 2020 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தானே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.